நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய நட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து முகத்துக்கும் சரி, அதுக்கப்புறம் ஹேருக்கும் சரி, நம்ம முடிக்கும் சரி, போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் கெயின் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல டேட்ஸு அதனோடய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நட்ஸெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி, சன்ஃப்ளவர் சீட்ஸ், பாப்பி சீட்ஸ், எள்ளு எல்லாமே எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த நட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பண்ணலாம். இந்த பம்ப்கின் சீட்ஸில் வந்து ஜிங்க் இருக்குது, ஃபைபர் இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி, பி இருக்குது, வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நார்மலாக பார்க்கும்போது முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். முதல்ல நம்ம ஒரு பெரிய பெரிய நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். முதல்ல முந்திரி, பாதாம், பிஸ்தா. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரோஸ்ட் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும், ஒரு வாரம் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் திராட்சை, அதாவது பூசணி விதைகள், அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, இது ரெண்டுமே போட்டுட்டு இதே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸ்கூலில் இருந்து வரும்போது எனர்ஜி ரொம்ப குறைஞ்சி வருவாங்க, அப்போ கொடுக்கலாம். இப்போ நான் எள்ளு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பாப்பி சீட்ஸ், அது கசகசா, இது ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். பாப்பி சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறமா இருக்கட்டும், ஒரு வாக்கிங் போகிறமா இருக்கட்டும், அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனடியாக ஒரு எனர்ஜி தேவை நமக்கு, அப்போ இது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட சுகர் லெவல் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் போது, இதை சாப்பிடும்போது நம்ம போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க, ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் அப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது மிக்சியில் அரைச்சி கொடுத்துருங்க. இதை வந்து கட் பண்ணணுன்னா ஒரு கொடுக்குறது குழந்தைங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் டு நம்ம +2 அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்க அப்படின்னா ஒரு 2nd ஸ்டாண்டர்ட், 1st ஸ்டாண்டர்ட்னால் நீங்கள் அரைச்சி கொடுத்துருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க போகிறேன். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து அத்திப்பழம் இருக்கும், அதை ட்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது கூட. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, 1-2 நிமிஷம் வதக்கிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பால்ஸ் மாதிரி பண்ணிவிடுங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா ரோஸ்டட் நட்ஸும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காய் பொடி போடுற, பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவுமே வேணாம், எனக்கு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லைன்னா நீங்கள் கொக்கோவா பவுடர் போட்டுக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டேட்ஸோட ஸ்வீட்னஸும் கம்மியாகும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும் அதனோட ஃப்ளேவரும். நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, நல்லா வார்மாக இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான அளவில் பால்ஸாக பிடிச்சிக்குங்க. ஒரு நாள் அப்படின்னா இந்த லட்டு வந்து 1-2 குள்ளே சாப்பிட்டா போதும், ரொம்பவும் நீங்கள் சாப்பிட வேணாம். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைங்கும்போது நீங்கள் ஓப்பன்லேயே கூட வச்சு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓப்பன் அப்படிங்கும்போது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியே வைக்கிறது தான், நீங்கள் ஓப்பனாக ஓப்பனில் வைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் தனியாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் சொல்லப்போனால் நீங்கள் வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை ஆட் பண்ணி அதுவும் பண்ணலாம் நீங்கள். இல்லை இது எல்லாமே இங்கிட்ட இல்லை, நிலக்கடலை மட்டும்தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிலக்கடலை கொஞ்சம் கொக்கோ போட டேட்ஸ் போதும் அதே.
ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் ஹெல்த்தியானதுன்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டு, அது வந்து 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 5000 ரெசிபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.